தங்கையுடன் இருந்த ரகசிய உறவு, தினமும் தொடர்ந்த போதை டார்ச்சர், தலைகீழாக மாறிய நடிகையின் வாழ்க்கை, அபர்ணா நாயரின் திடீர் முடிவு, கேரளாவை உலுக்கும் மர்ம வழக்கு. கேரளாவில் பிரபலமான எழுத்தாளரும் இயக்குனருமான ஏ கே லோஷிதாஸ் 2007 நிவேத்தியம் என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த படத்தின் மூலம் அபர்ணா நாயரை மலையாள திரையுலகில் அறிமுகப்படுத்தினார். அதன் பின்னர் அபர்ணா நாயரின் முகம் கேரள திரையில் பலருக்கும் பரிச்சயமாகியது. இதனையடுத்து மோகன்லால் மற்றும் முகேஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்த சாயமுகி என்ற நாடகத்தில் பாஞ்சாலியாக நடித்திருந்தார். இந்த நாடகத்தின் மூலம் பல இயக்குநர்கள் தங்களின் படைப்புகளில் நடிக்க வைக்க ஆர்வம். அதன் பின்னர் கடந்த 2009 வெளிவந்த மேக தீர்த்தம் என்ற திரைப்படத்தில் மணிக்கூட்டனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இந்த படத்தில் கவியூர் பொன்னம்மாவின் கதாபாத்திரத்திற்கு இளம் வயது பெண்ணாக அபர்ணா நாயர் நடித்திருந்தார். இது மிகப்பெரிய பாராட்டுகளை அவருக்கு வாங்கி தந்தது. அதிலிருந்து பல்வேறு திரை வாய்ப்புகள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களும் அபர்ணாவை பிஸியாக மாற்றியது. அதே நேரத்தில் அபர்ணாவிற்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் ஆசைப்பட்டனர். பெற்றோரின் ஆசைப்படி சஜித் என்பவரை மணம் முடித்து திருவனந்தபுரத்தில் உள்ள கரமனா என்ற பகுதியில் வசித்து வந்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு 2 உள்ளனர். இந்த நிலையில் குடும்பத்தோடு கரமனாவில் வசித்து வந்த அபர்ணா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது தாயார் மற்றும் மகள்களிடம் பேசிவிட்டு அவரின் அறைக்கு சென்றிருக்கிறார். அறையின் உள்ளே சென்ற அபர்ணா வெகு நேரமாகியும் கதவை திறக்காமல் இருந்ததால் அவரின் தாயார் கதவை தட்டியிருக்கிறார். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. ஒருவேளை நன்றாக தூங்கியிருக்கிறார் என நினைத்த குடும்பத்தார் இடையூறு செய்ய வேண்டாம் என நினைத்து கதவை தட்டாமல் இருந்துள்ளனர். அதன் பின்னர் இன்னும் சில நிமிடங்கள் கழித்து ஏதோ சத்தம் வர துவங்கியுள்ளது. இதனால் அவரின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பேச முயன்றுள்ளனர். ஆனால் செல்போனையும் எடுத்து பேசாததால் அவரின் மகள் மற்றும் அம்மாவிற்கு சந்தேகம் வந்துள்ளது. இதனால் பதற்றத்தோடு கதவை வேகமாக தட்டியுள்ளனர். கதவை தட்டி கொண்டு கூச்சலிட்டதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்து கதவை உடைத்துள்ளனர். அப்போது அபர்ணா நாயர் தான் வாழ்ந்தது போதும் என்று தன்னுடைய கதையின் முடிவுரையை அவரே எழுதி கொண்டது தெரிய வந்துள்ளது. ஆனாலும் அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது அபர்ணா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அபர்ணாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்றுள்ளனர். பின்னர் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு நடிகையின் உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மனைவியை இழந்த கணவர் சஜித் மற்றும் மகள்கள் இருவரும் கண்ணீர் மல்க கதறி அழுதுள்ளனர். இதனையடுத்து நடிகையின் மர்மமான முடிவு தொடர்பாக திருவனந்தபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் முதற்கட்டமாக கணவர் சஜித்தின் குடிப்பழக்கம் மற்றும் குடும்ப பிரச்சனையால் நடிகை அபர்ணா இவ்வாறு முடிவு எடுத்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த 2021 சஜித் நடிகை அபர்ணாவின் தங்கை ஐஸ்வர்யாவுடன் நெருக்கமான நட்பில் இருந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த நடிகை அபர்ணா கணவன் மற்றும் அவருடன் உறவில் இருந்த தங்கை ஆகிய இருவர் மீதும் இரவிபுரம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதுகுறித்து விசாரணை செய்த போலீசார் சஜித் மற்றும் அபர்ணாவின் தங்கை இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் நீதிமன்ற காவலில் சிறைக்கு சென்று ஜாமீனிலும் வெளியே வந்துள்ளார் சஜித். அதன் பின்னர் மனைவியை பிரிந்து தனிமையில் வசித்து வந்த சஜித்தை அவரின் தவறை மன்னித்து நடிகை அபர்ணா மீண்டும் ஏற்றுக்கொண்டு ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. ஆனால் சஜித்தின் குடிப்பழக்கமும் இன்னொரு தொல்லையாக உருவெடுத்துள்ளது. இதற்கிடையில் அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் சஜித் அபர்ணாவுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். கூடவே நடிகை அபர்ணாவின் சினிமா வாழ்க்கைக்கும் அவர் தடையாக இருந்திருக்கிறார். திரைப்படம் மற்றும் சீரியல்களில் நடிக்க கூடாது என நடிகை அபர்ணாவிடம் சஜித் தடை விதித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அபர்ணா நாயர் தனது திரை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ஆனாலும் வீட்டு சூழலால் தனியார் மருத்துவமனையில் வரவேற்பாளராக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்குள் மீண்டும் பிரச்சனை பெரிதாகி இருக்கிறது. இதனால் மேலும் விரக்தியான அபர்ணா கடந்த சில தினங்களாக யாரிடம் சரியாக பேசாமல் கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். அதே நேரத்தில் அவரின் செல்போனில் வைக்கப்படும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அனைத்தும் மிகவும் சோகமாகவும் விரக்தியாகவும் உள்ளவர் நடந்து கொள்வது போல் இருந்துள்ளது. இதனை கவனித்த அவரின் தாயார் அபர்ணாவிடம் இதுகுறித்து தனிமையில் பேச வேண்டும் என முடிவெடுத்துள்ளார். ஆனால் அவர் பேசுவதற்குள் இப்படி ஒரு சோக முடிவு நடந்திருப்பது சொல்ல முடியாத துயரத்தை கொடுத்திருக்கிறது. இது தொடர்பாக திருவனந்தபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அபர்ணாவின் கணவர் சஜித்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் கணவரின் தொடர் குடி பழக்கத்தால் நடிகை அபர்ணா சோக முடிவை எடுத்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.